நெல்லை மாநகரம் சாப்டர் பள்ளி வளாகத்தில் கழிவறைக்கு சென்றிருந்த மாணவர்கள் மீது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்ததில் 3 மாணவர்கள் சம்பவ இடத்தில் இறந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் நேரில் சந்தித்து உடல் நலன் குறித்து கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திருநெல்வேலி டவுன் சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை 11 மணி அளவில் இடைவேளை நேரத்தில் மாணவர்கள் சிறுநீர் கழிக்க செல்லும் போது கழிவறை கட்டிடத்தின் முன்பக்க சுவர் இடிந்ததன் காரணமாக 7 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் இறந்துவிட்டனர். மற்ற 4 மாணவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு நலனாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதைக்கு அது ஒரு ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட்டுக்காக பொதுப்பணித்துறை மூலமாக இப்போ நம்ம ஒரு ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் இந்த கட்டிடத்தின் முன்பாக இருக்கக்கூடிய சுவர் 4 சுவர்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சுவர் வந்து பேஸ்மெண்ட் இல்லாமல் கட்டிருக்கிறது தான் ஒரு ப்ரைம் ஆஃபெஸி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது பொதுப்பணித்துறை டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கை ஏற்படும். மற்ற கட்டடங்கள்லாம் பள்ளியினுடைய கட்டடங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பழமையான பள்ளி, அது இது போன்ற பள்ளிகள் திருநெல்வேலியில் நிறைய இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு? திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து பிரைவேட் ஸ்கூல் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் ஆல் அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்வதற்கான சிறப்பு குழு அமைத்து அடுத்த 48 மணி நேரத்தில் எல்லா பள்ளிகளையும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.